தமிழ் பேசும் அனைத்து சேரஸ்களுக்கும் இனி வணக்கம். நான் உங்கள் புகழ்ந்த வில்சன். ஹையோப்பு எல்லாரும் மகிழ்ச்சியா சூப்பரா என்ஜாய்லா இருப்பீங்க. அதோட சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, நீட் 2020க்கான ரிசல்ட் வந்திருக்கு. சோ நிறைய பேர் நீட் எக்ஸாம் கஷ்டப்பட்டு எழுதிருப்பீங்க, நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோட எழுதிருப்பீங்க, டாக்டர் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுல ரிசல்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆனதுல பாத்தீங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா குவாலிஃபை வந்து ஆகியிருப்போம், சில பேர் குவாலிஃபை ஆகி நல்ல மார்க்கும் 400 அபோவ் கூட வந்து எடுத்திருப்போம், சில பேர் குவாலிஃபை ஆக முடியாம தோல்வி அடைஞ்சவங்களும் சில பேர் இருப்போம். சரி, ஓகே, இப்ப நம்ம அடுத்த கட்ட முயற்சியை என்னெல்லாம் செய்யணும். நான் குவாலிஃபை ஆகல, என்னால மார்க் அதிகமா எடுக்க முடியல, சோ நான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன். குவாலிஃபை ஆகியிருந்தாலும் எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. குவாலிஃபை ஆகி நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தாலும் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமா, இந்த வருஷம் கட் ஆஃப் ஸ்கோர் எப்படி இருக்கும், இந்த நீட் 2020ல டாப் ரேங்க் எடுத்தவங்களுக்கும் டாப்ல இருந்து ஒரு 500 ரேங்க் வரலாம் ஆல் இண்டியா ரேங்க் எடுத்தவங்களும் அவங்க பாஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி பிளான் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதோட இந்த 2020க்கான கட் ஆஃப் ஸ்கோர் வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு ஷோ, நான் உங்கள் புகழ்ந்த வில்சன். தி நீட் 2020 கட் ஆஃப் டிசைட் பண்ண போற ஒரு 3 ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்க்க போறோம். சோ 2019க்கும் 2020க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல இன்க்ரீஸ் ஆகாம போகுமா இந்த வருஷம் கட் ஆஃப் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட், 2019ல நீட் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்கன்னா 123,078 பேர் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. சோ 2020ல 99,610 பேர், கிட்டத்தட்ட 23,000 பேர் வந்து இந்த வருஷம் அட்டன் பண்ணாம தவிர்த்துட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. சோ எவ்வளவு பேர் வந்து குவாலிஃபை மார்க்ஸ் வந்து வாங்குனாங்க, கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 107 மார்க் குவாலிஃபை மார்க்கா இருந்துச்சு, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 113, கிட்டத்தட்ட ஒரு 6 கட் ஆஃப் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகி 113 அந்த குவாலிஃபை மார்க் எவ்வளவு பேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா 57,215 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும் போது இந்த வருஷம் 57.44% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த வருஷம் 48 இருந்துச்சு, 48.57%, பட் இந்த வருஷம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் குவாலிஃபை ஆனவங்களுடைய கவுண்டிங் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 51,785 பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க, குவாலிஃபை ஆயிருக்காங்க. 113 அப்படின்ற இந்த குவாலிஃபை மார்க் வாங்கினுடைய எண்ணிக்கை 2,500 பேர் குறைஞ்சிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து லேட்டஸ்டா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 11 காலேஜஸ் வந்து புதுசா வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 11 காலேஜ் அப்படின் போது 150 சீட்டு எவ்ரி காலேஜஸ்ல, சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,650 சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ இதனால பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 3,350 சீட்டுஸ் வந்து இருந்துச்சு கவர்மெண்ட் காலேஜ்ல. சோ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சோ இந்த வருஷம் 1,600 இன்க்ரீஸ் ஆகுது. சோ இதன் அடிப்படையில பாக்கும்போதுன்னா சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5,000 சீட்டு வந்து இந்த வருஷத்துக்கு வந்து இருக்கு. இதுல 15% பாத்தீங்கன்னா வந்து 750 சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% வந்து போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து 4,250 சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு இந்த வருஷம் சீட்டு இருக்கு. கடந்த வருஷம் 3,350 இருந்துச்சு, இந்த வருஷம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து 4,250 வந்து இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 900 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோ கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் 900 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கும்போது குவாலிஃபை ஆனவங்களுடைய எண்ணிக்கை 2,500 பேர் குறைஞ்சிட்டாங்க. சோ இந்த வருஷம் 900 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோ ரெண்டுமே கட் ஆஃப் ஸ்கோர் வந்து டிசைட் பண்ணுது, பட் இந்த வருஷம் கட் ஆஃப் ஸ்கோர் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இது ரெண்டுமே வந்து டிசைட் பண்ணுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சப்போஸ் கட் ஆஃப் ஸ்கோர் பாத்தீங்கன்னா வந்து 300 இருந்து 500 குள்ள எடுத்திருக்கவங்களுடைய ஸ்ட்ரென்த், சப்போஸ் 300 இருந்து 500 ஒரு 2,000 பேர் 3,000 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோம், ஒரு 3,000 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா சோ இந்த வருஷம் அதே ஒரு 5,000 பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் கட் ஆஃப் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். 400 அபோவ் எடுத்த கேண்டிடேட்னுடைய ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னும் போது கட் ஆஃப் ஸ்கோர் அதுவும் வந்து டிசைட் பண்ணும். சோ இந்த ரெண்டு விஷயத்துல கட் ஆஃப் ஸ்கோர் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் கேண்டிடேட் எவ்வளவு பேர் வந்து அதிகமான ஸ்கோர் வந்து எய்ம் பண்ணிருக்காங்க, அதனுடைய ஸ்ட்ரென்த் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, அதை டிசைட் பண்ணி கட் ஆஃப் ஸ்கோர் ஏறுமா இறங்குமா அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டியிருக்கு, டிசைட் பண்ணுவோம். சோ ஓசி கம்யூனிட்டி அப்படின் போது பாத்தீங்கன்னா வந்து 540 மேல வந்து அபோவ் வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து பிசில பாத்தீங்கன்னா வந்து 490 வந்து கட் ஆஃப் ஸ்கோருக்கு வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம், எதுனா கவர்மெண்ட் காலேஜ்ல. அண்ட் பிசி முஸ்லீம் பாத்தீங்கன்னா வந்து 450 அண்ட் எம்பிசில பாத்தீங்கன்னா வந்து 455 வந்து இருக்கலாம். அடுத்து எஸ்சியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு 380 அபோவ் எடுத்திருந்தீங்கன்னா சோ நீங்க வந்து அக்செப்ட் பண்ணலாம். சோ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த கட் ஆஃப் ஸ்கோர்ல இருக்கவங்க கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைனலா இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சோ இந்த டாப் லெவல்ல நீட் ஸ்கோர் எடுத்தவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணதுனால சோ ரொம்ப ரொம்ப
குறைவான மார்க்ல இருந்து கடந்த வருஷம் லோ மார்க் எடுத்தவங்க இந்த வருஷம் எப்படி வந்து 600 அபோவ் மார்க் வரலாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பாப்போம். சோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 300 எடுத்திருப்பாங்க, சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 600 அபோவ் வந்து எடுத்திருக்காங்க. சோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், என்ன மாதிரியான எஃபர்ட் வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளா நாலே நாள் விஷயம் தான். சோ விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டா அட்டன் பண்ணிருப்பாங்க, 2018 அட்டன் பண்ணிருப்பாங்க, குவாலிஃபை கூட ஆகியிருக்க மாட்டாங்க. 2019 300+ எடுத்திருப்பாங்க, ஆனா 2020 600 அபோவ் எடுக்கிறாங்க. சோ இதுக்கான பிளான் என்ன அப்படின்னா இவங்க கண்டினியூஸா வந்து ரிப்பீட்டடா வந்து அட்டன் பண்றாங்க. சோ இதனால இவங்களை வந்து நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியுது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும், செல்ஃப் மோட்டிவேஷன்ல வந்து இருக்கணும். மத்தவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, சோ நீ நல்லா மார்க் எடுப்ப, உன்னால ட்ரை பண்ண முடியும், அடுத்த வருஷம் நீ ட்ரை பண்ண அப்படின்னால யாரும் வந்து சொல்லவும் மாட்டாங்க, மோட்டிவேட்டும் பண்ண மாட்டாங்க. தனக்கு தானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும், தன்னால முடியும், மத்தவங்க யாரா வந்து உன்னால வந்து சோ ஏன் இந்த வருஷம் நீ வந்து காலேஜ் போலீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கூட என்னால வந்து போகல, நல்ல ஸ்கோர் எடுக்கல, பட் அடுத்த வருஷம் நான் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணுவேன் அப்படின்ற. சோ எவ்வளவுதான் யாரு வந்து கேள்விகள் கேட்டாலும், ஏன் தான் காலேஜ் போல, ஏன்பா வீட்டுல இருக்க அப்படின்னு சொல்லி என்னதான் கேள்விகள் கேட்டு உங்களை வந்து டிமோட்டிவேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், நீங்களே தனித்தனி செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றத பண்ணிக்கணும். சோ இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான் வந்து பண்ணணும், அதுக்கான எக்ஸிகியூஷன் வந்து பண்ணணும், ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட் வந்து கண்டிப்பா வந்து போடணும். சோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம எப்படி பண்ண போறோம், எப்படி சிலபஸ் பேட்டர்ன் ரெடி பண்ண போறோம், எந்தெந்த டாபிக்ஸ்ல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம், எந்தெந்த கோச்சிங் சென்டர் அட்டன் பண்ண போறோமா, கைடன்ஸ் வந்து யாருக்குன்னா பெற போறோமா, சோ இதுக்கான பிளான் என்ன அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். சோ இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணனா சோ கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆக முடியும். இன்னைக்கு நம்ம குவாலிஃபை ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதை விட நாளைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்க போறோம் அப்படின்றத ட்ரை பண்ணனா சோ அடுத்தடுத்த அட்டம்ப்ட்லாம் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். இன்னைக்கு ஸ்கோர் எடுத்தவங்க எல்லாமே ப்ரீவியஸா 2 வருஷம் 3 வருஷம்ன்றவங்க அட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ உங்களாலையும் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷமும் ட்ரை பண்ணுங்க, செல்ஃப் மோட்டிவேட்டடா இருங்க, கான்பிடென்ட்டோட இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தேடி வரும். ஆல் தி பெஸ்ட், லவ் யூ ஆல், அனைவரும் பேசுங்க, பை பை, டேக் கேர்.